ஓம் சாந்தி. 22/12/2020 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது பாபாவிடமிருந்து திவ்ய திருஷ்டி கிடைத்துள்ளது. நீங்கள் அந்த திவ்ய திருஷ்டியின் மூலம்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பார்க்க முடியும். கேள்வி: டிராமாவின் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள் மற்ற எந்த ஒரு அறிவுரையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள்? பதில்: டிராமாவில் என்னென்ன நடந்து முடிந்துள்ளதோ அது மீண்டும் அப்படியே மிகச்சரியாக திரும்பவும் நடைபெறும் என்பதை யார் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் பக்தியை விடுவதற்கான அறிவுரையை தரமாட்டார்கள். எப்போது அவர்களின் புத்தியில் ஞானம் நல்ல விதமாக பதிந்து விடுகிறதோ அப்போது நாம் ஆத்மா, நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். எப்போது எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கிடைத்து விடுகிறதோ அப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் என்பது தானாகவே முடிந்துவிடும். ஓம் சாந்தி. பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான கோவில்கள் உள்ளன. சிவனுடைய லிங்கத்தை வைக்கின்றனர், பெரிய லிங்கத்தையும் வைக்கின்றனர், சிறியதையும் வைக்கின்றனர். எப்படி ஆத்மா இருக்கிறதோ அதே போன்று பரம்பிதா பரமாத்மாவும் இருக்கிறார். அளவு அனைவருக்கும் ஒன்றுதான். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகளும் உள்ளனர். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாக்கள் இந்த சரீரத்தில் நடிப்பதற்காக வருகின்றனர். இவை பக்தி மார்க்கத்தின் கட்டுக்கதைகள் அல்ல. ஞான மார்க்கத்தின் விஷயங்களை ஒரே ஒரு தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். முதலில் புரிய வைக்கக்கூடியவர் எல்லையற்ற தந்தை நிராகார் ஆவார். அவரை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபா எப்பொழுது கீழே இறங்கி வருகிறாரோ அப்பொழுதுதான் அவரை பற்றி புரிந்து கொள்வார்கள். பக்தியில் இப்படி அனைவரும் பாடினோம், பாபா நீங்கள் இறங்கி வாருங்கள், அப்போது நாங்கள் உங்களுக்கு பலியாவோம் என்று. ஆகவே நிச்சயமாக அவரை நினைத்தோம். அவர் வந்துவிட்டார், இப்பொழுது அவருக்கு பலியாக வேண்டும். குழந்தைகளே, பதீத்தர்களை பாவனமாக ஆக்குவதற்காக நான் பதீத்தமான உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் என்கிறார். அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு, அரைக்கல்பம் பிரம்மாவின் பகலாகும். இந்த விஷயங்களை பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் பாபாவை நினைவு செய்து செய்து பாவனமாக ஆகிவிட வேண்டும். பிறகு அந்தமதி சுகதியாகிவிடும். இங்கேயே அமர்ந்து விடுங்கள் என்று பாபா சொல்வதில்லை. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை ஓரிடத்தில் அமர்த்தி வைக்க மாட்டார். பாருங்கள், இந்த மரத்தில் எவ்வளவு கிளைகள் இருக்கின்றன. உலக மரத்தில் எத்தனை தர்மங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. முழு உலகத்தின் மீதும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததில்லையா? இதுவும் இப்போதுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாம் தான் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். இப்பொழுது 84 பிறவிகளை எடுத்து ஏழையாகிவிட்டோம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் காலம் மீது வெற்றி கொள்கிறீர்கள். அங்கே ஒருபோதும் அக்கால மரணம் என்பது ஏற்படுவதில்லை. பாபா சொல்கிறார், இங்கே பாருங்கள், உட்கார்ந்தவாறே அக்கால மரணம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நாலாபுறமும் மரணமே மரணம்தான். அங்கே இது போன்று நடப்பதில்லை. பாரதத்தில் தூய்மை, அமைதி, செல்வ செழிப்பு அனைத்தும் இருந்தது. 150 ஆண்டுகள் சராசரி ஆயுள் இருந்தது. இப்போது
எவ்வளவு ஆயுள் உள்ளது பாருங்கள். இச்சமயம் நீங்கள் யோகேஸ்வர், உங்களுக்கு ஈஸ்வரன் ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிறகு ராஜா ராஜேஸ்வரியாக ஆகப் போகிறீர்கள். இப்போது நீங்கள் ஞானேஸ்வர், பிறகு ராஜேஸ்வர், அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். புத்தியில் எப்போதும் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் என்பது இருக்க வேண்டும். குற்றமான பார்வை வைக்க முடியாது. இரண்டாவதாக சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்களை செய்து கொண்டே புத்தியின் நினைவை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். வரதானம் சதா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம் எனும், அதாவது அத்தீந்திரிய சுகம் எனக்கூடிய ஊஞ்சலில் ஆடக்கூடிய சங்கமிகத்தில் அனைத்து அலௌகீக பிராப்திகளினால் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் எப்பொழுதும் அலௌகீக பிராப்திகளினால் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தீந்திரிய சுகத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி செல்லமான குழந்தைகளாக இருப்பவர்களை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள், அதே போன்று அனைத்து பிராப்திகளில் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் அத்தீந்திரிய சுகமெனக்கூடிய ஊஞ்சலாகும். அந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் வராதீர்கள். யார் ஊஞ்சலில் இருந்து இறங்கி பூமியில் பாதத்தை வைக்கிறார்களோ என்னவாகும்? இந்த மண்ணில், தேகம் எனக்கூடிய மண்ணில் பாதத்தை வைக்கிறார்களோ அவர்கள் அழுக்காகி விடுவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் சுத்தமான குழந்தைகள் எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகம் எனக்கூடிய ஊஞ்சலில் ஆடுவார்கள். அவர்களால் மண்ணில் பாதம் வைக்க முடியாது. ஸ்லோகன்: நான் ஒரு தியாகி என்ற இந்த அபிமானத்தை கூட தியாகம் செய்வதுதான் உண்மையான தியாகமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.